ஹாய் வியூவர்ஸ், இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம டெலகிராமில் கொடுக்குற குபேரா ஃபேண்டசி டீம்ஸாக இருக்கட்டும், அப்படின்னா லெவன் சேலஞ்சஸில் கொடுக்குற டீம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுதுனே சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் வந்து ரிவோக் ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெலகிராமில் போய் @ கிரிக்டிக் தமிழாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல்ஸ் ஓகே தான், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட பர்சனலாக பேசணும், @ நீங்க போட்டீங்கன்னா தாராளமா உங்களுக்கு என்னோட சாட் வந்து ஓபன் ஆகும். சோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய வின்னிங்ஸ் பாக்கிறதுக்கு. ஹாய் வியூவர்ஸ், டாடா ஐபிஎல் 2023 சீசனோட 20th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் டெல்லி கேபிட்டல்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா பெங்களூர்ல இருக்கிற சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டே ப்ரோக்ராம் April 15, அதாவது சாட்டர்டே ஈவினிங் 3:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த மேட்சை லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மொபைல்லேருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஜியோ சினிமா ஆப்பில் ஃபுல் மேட்சை லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி வெர்சஸ் டிசியோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேருந்து ரெண்டு டீம் மீற பற்றி 9 நேருக்கு நேர் மூழ்கிருக்கிறாங்க. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 10 ஆர்சிபி டீம் 18 வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் நடக்க போகிற சின்ன சுவாமி ஸ்டேடியமில் ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 11 நேருக்கு நேர் மோதிருக்கிறாங்க. இதில் டெல்லி டீம் 4 மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஆர்சிபி டீம் 6 வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டீம் மோதின கடைசி 3 ஹெச் ஸ்டார்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் விளையாட 3 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரேஜ் பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் தான் இருந்துட்டு வராங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2023 சீசனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீம் 3 விளையாடி 1 வின் பண்ணி 2 லாஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள் 7th பிளேஸில் இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் விளையாட 4 தோத்து பாயிண்ட்ஸ் டேபிளில் 10th பிளேஸில் இருந்துட்டு வராங்க. ஸோ முதல் வெற்றியை பெறுவாங்களா அகெயின்ஸ்ட் ஆர்சிபின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆர்சிபி டீம் 18 வின் பண்ணியிருப்பாங்கன்னு குறிப்பிட்டிருப்பேன். இதில் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 8 வின் பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் விளையாடி 10 வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வின் பண்ண 10 ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி 5 செகண்ட் பேட்டிங் விளையாடி 5 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதே போல் இந்த ரெண்டு டீமுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங் சைடில் யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா ஆர்சிபி டீமோட ஓப்பனராக இருக்கிற விராட் கோலி 949 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு அகெயின்ஸ்ட் டிசி. இதே போல் டிசி டீம் சார் அவங்க டீமோட ஓப்பனர்ஸாக இருக்கிற டேவிட் வார்னர் மற்றும் பிருத்விஷா தான் நிறைய ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பிருத்விஷா 184 மற்றும் டேவிட் வார்னர் 173 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அகெயின்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ இதே போல் அதிக விக்கெட்ஸ் கைப்பற்றின வரிசையில் ஹர்ஷல் பட்டேல் 11 வந்து கைப்பற்றிருக்கிறாரு, சிராஜ் 10 அமித் மிஸ்ரா 10, இதுக்கப்புறம் ஆண்ட்ரி ஜார்ஜே மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 7 விக்கெட்ஸ் வந்து அவங்கவுங்க டீமுக்கு அகெயின்ஸ்டாக கைப்பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் பெங்களூரில் இருக்கிற சின்ன சுவாமி ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன கிரவுண்ட், அதனால் இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக எடுத்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேட்ஸ்மேன் சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரவுண்டில் 200+ ரன்ஸை வந்து டார்கெட்டாக செட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 117 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் பேட்டிங் விளையாட் டீம் 52 வின் பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் விளையாட் டீம் 63 வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் இந்த கிரவுண்டில் 165 ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரு. பட் இந்த ரெண்டு டீம்லையும் பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு 200 to 210 தான் செட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் லேட்டர் ஆன் டியூ வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குதுன்ற காரணத்தினால் டாஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணுறோம் அவர் தயங்காமல் ஃபீல்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்தலாம். இதில் நம்ம ஃபஸ்ட் ஆர்சிபி டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனராக இருக்கிற போத் விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டியூ பிளேஸஸ் வேற லெவல் ஃபார்மில் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நடக்க போகிற சின்ன சுவாமி ஸ்டேடியம் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ஊறப்பட்ட ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்ற காரணத்தில் நம்ம தாராளமாக கண்ணை மூட்டு போத் எஸ்எல்எம் ஜியோவில் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிக் பண்ணலாம். ஜியில் ஒரு செட்டில் விராட் கோலியாக வைஸ் கேப்டனாகவும் ஃபாஃப கேப்டனாகவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டராக இருக்கிற கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் மேட்சே வேற லெவல் ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஸ்பின் கொஞ்சம் இந்த கிரவுண்டில் ஒத்து வச்சுதுன்னா தாராளமாக 1-2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுப்பாருன்ற காரணத்தால் நம்ம கண்ணை மூட்டு கிளென் மேக்ஸ்வெல்ல பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இவங்களோட ஆல்ரவுண்டர் சைடில் பார்த்தீங்கன்னா டேவிட் வெல்லியுமே இப்போ கொஞ்ச நாளாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் நம்ம டேவிட் வெல்லியுமே பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபன்ல இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா கண்ணா மூட்டு ஹர்ஷல் பட்டேல் மற்றும் முகமது சிராஜா பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே டிசி டீமுக்கு அகேன்ஸ்டாக ஊறப்பட்ட ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிராஜ் பவர் பிளேயில் அட்லீஸ்ட் 1-2 விக்கெட்ஸ் கைப்பற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்ற காரணத்தில் தாராளமாக அவருக்கு நம்ம வைஸ் கேப்டன் ரோல் கூட எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும் கொடுத்து வச்சுக்கலாம். இதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனர் மட்டும் கேப்டனாக இருக்கிற டேவிட் வார்னர் வேற லெவல் ஃபார்மில் இருக்கிறாரு.
அவங்க டீமுக்காக கன்சிஸ்டண்டா 30+ ஸ்கோர்ஸ் வந்து இப்ப நடக்கிற டாடா ஐபிஎல் 2023 சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கற காரணத்தினால தாராளமா அவர் நம்ம போத் எஸ்எல்எம் ஜியில பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். இதுலயும் குறிப்பா எஸ்எல்ஏ இவருக்கு கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க டீமோட ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேன் ஆகிற மணீஷ் பாண்டி எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அவர் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருந்தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால நம்ம மணேஷ் பாண்டேவை எஸ்எல்ல பிக் பண்ணிக்கலாம். ரோமன் பவல பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎல் கவுண்டர்ஸ்ல பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் குறைந்த பால்ல அதிக ரன் ஸ்கோர் பண்றதால நம்ம ஜிஎல் அவர் எடுத்தா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதான் எனக்கு தோணுது. இதே போல இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைட்ல வந்தீங்கன்னா தாராளமா நீங்க அக்ஷர் பட்டேல கண்ணை மூட்டை பிக் பண்ணி அவர் ஜிஎல்ல கேப்டன் ரோலே ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் அவர் பவுலிங் பிளஸ் பேட்டிங்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப நடக்கிற ஐபிஎல் சீசன்ல ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்துல தான் அவருக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஃபைனல் இவங்க டீமோட பவுலிங் சைட்ல வந்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் நார்ஜேவை போத் எஸ்எல்எம் ஜியில பொறுத்த பிக் பண்ணி ஜிஎல் இவருக்கு கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பவுலர் நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் சார்பாக போனா முஸ்தபிசூர் ரஹ்மான பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் கடைசி நேரத்தில் ஸ்லோ யார்க்கர் ட்ரை பண்ணி விக்கெட் விழுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால தான் நான் வந்து முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பத்தி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பத்தி பார்த்தோம், விராட் கோலி மற்றும் 52+ ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் காமிருக்கும். இதுக்கப்புறம் மணிப்பூர் லோம்ரோர் விளையாடுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், ஷபாஸ் அகமது, தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத், டேவிட் வெல்லி, வயன் பார்னல், ஹர்ஷல் பட்டேல் மற்றும் முகமது சிராஜ், இந்த 11 பேர் தான் ஆர்சிபி டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமோட பிருத்திவிஷா மற்றும் டேவிட் வார்னர் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் மணிஷ் பாண்டே, யாஷ்துல், ரோமன் பவல், லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், அபிஷேக் போரல், குல்தீப் யாதவ், ஆண்டோஸ் நார்ஜே மற்றும் முஸ்தபிசூர் ரஹ்மான், இந்த 11 பேர் தான் டிசி டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணுற. நீங்கள் வேணா இவங்களே கூட பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் குறிப்பிட்ட கீ பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மீதி இருக்கிற 11 பிளேயர்ஸை நீங்கள் செட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எந்த ஃபேண்டஸியில் இந்த மேட்ச் விளையாடாலும் வெற்றி பெறுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து என்னாகுது, இப்போ வந்து குவஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2023 சீசனோட 20th மேட்ச்ல மோதிர ஆர்சிபி வெர்சஸ் டிசி இந்த ரெண்டு டீம்ல இந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து என்னாகுது, நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.